இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் 5 மணி செய்திகள். அமைதியாக இருங்கள். ஆதரவாளர்களுக்கு முஹிதீன் அறைகூவல். சட்டவிரோத பணமாற்றம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக தமக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதிலும் ஆதரவாளர்கள் அனைவரும் அமைதி காக்கும்படி முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒரு கடுமையான காலகட்டம். ஆதரவாளர்கள் சட்டத்தை பின்பற்றி அமைதி காக்க வேண்டிய நேரமாகும் என்று அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். இவ்விவகாரத்தை நீதிமன்றத்திடமும் இறைவனிடமும் தாம் விட்டுவிடுவதாக பரிகாத்தா நேஷனல் கூட்டணி தலைவருமான முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். மக்கள் பணத்தில் ஒரு சல்லிக்காசை கூட எடுத்து தமது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டது கிடையாது என்று கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் 6 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். மக்கள் பணத்தை சூறையாடக்கூடிய ரகத்தைச் சேர்ந்த மனிதர் தாம் அல்ல என்றும் பர்சாத்து கட்சியின் தலைவருமான முஹிதீன் குறிப்பிட்டார். பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் 75 வயதான முஹிதீன் யாசினுக்கு எதிராக கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் இன்று 6 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 23.25 கோடி சம்பந்தப்பட்ட இந்த 6 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியுள்ள முஹிதீன் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசும்போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். பூமிபுத்ரா குத்தகையாளர்களுக்கான குத்தகை திட்டங்களை அங்கீகரிப்பதில் தாம் எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்யவில்லை என்று முஹிதீன் விளக்கினார். அனைத்து குத்தகை திட்டங்களையும் நிதி அமைச்சு அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அதில் தாம் எவ்வாறு தலையிட முடியும் என்று முஹிதீன் கேள்வி எழுப்பினார். முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசினுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்தின் முன் நேற்று நடத்தப்பட்ட பேரணி குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்து வருவதாக புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஏ அஸ்மடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்விவகாரம் கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சட்டப்பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அஸ்மடி அப்துல் அசீஸ் கூறினார். 2012 பொது பேரணி சட்டத்தின் கீழ் இவ்விவகாரம் புலன் விசாரணை செய்யப்பட்டிருப்பதாக அஸ்மடி அப்துல் அசீஸ் விளக்கினார். நேற்று பிற்பகலில் SPRM தலைமையகத்தில் பர்சாத்து கட்சி தலைவர் முஹிதீன் யாசின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு பிளவுபடாத ஆதரவு தெரிவிப்பதாக கூறி பேரணி ஒன்று நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் புத்ராஜயா நாடாளுமன்ற தொகுதியில் பரிகாத்தா நேஷனல் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் கல்வி அமைச்சர் முகமது ரஸி முகமது ஜிடீனின் வெற்றி செல்லுபடியாகாது என்று அறிவிக்க கோரி செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தை தேர்தல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. புத்ராஜயா அம்னோ டிவிஷன் துணைத் தலைவர் அமத் ஃபைசால் அப்துல் கரீமினால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி ஃபைசா ஜமாலுடீன் நிராகரித்தார். ரஸி ஜிடீனின் வெற்றியானது லஞ்சம் கொடுக்கப்பட்டு வாக்குகள் விலைக்கு வாங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அடிப்படை ஆதாரங்கள் இருப்பதாக நிரூபிப்பதில் இவ்வழக்கு மனுவை சார்பு செய்த அமத் ஃபைசால் தவறிவிட்டதாக நீதிபதி தமது தீர்ப்பில் கூறினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு திட்டம் கொண்டிருப்பதாக அறிவித்துள்ள பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எதிராக அம்னோ என்று போலீஸ் புகார் செய்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரி அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்மான் அசா அபு ஹனிஃபா கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் இப்புகாரை செய்துள்ளார். நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை ஆட்டம் காண செய்து பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்க முயற்சிக்கும் பாஸ் கட்சி தலைவருக்கு எதிராக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அர்மான் அசா கேட்டுக்கொண்டார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியாக தலா 1000 வெள்ளி முதல் 2500 வெள்ளி வரை வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தியை சமூக நல இலாகா மறுத்துள்ளது. அப்படி ஒரு நிவாரண நிதி வழங்கப்படும் என்று எந்த ஒரு அறிவிப்பையும் தாங்கள் வெளியிடவில்லை என அவ்விலாகா ஓர் அறிக்கையில் விளக்கமளித்துள்ளது. ஜோஹர் பத்துபஹாட்டில் அடைமழையுடன் நீடிக்கும் வெள்ளம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என்று மாவட்ட இலாகா எச்சரித்துள்ளது. நீரின் மட்டம் உயரக்கூடிய சாத்தியம் இருப்பதால் வட்டார மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி பத்துபஹாட் மாவட்ட அதிகாரி நஸ்ரி முகமது அலி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.